ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் யம்மி குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து முட்டையை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு நாலு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். லைட்டாக கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பரை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, எக் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பிங்க் கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜ் ரொம்ப வந்து வதக்கிடாதீங்க. இப்போ இதில் வெஜ்ஜஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. பாருங்க, வெஜ்ஜஸ்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் வேக வச்சு வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 90% வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் நான் ஒரு கையளவுக்கு ஒரு ஆஃப் கை அளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க. இப்போ இதை எடுத்துடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்க, நல்லா ஃப்ரைட் ரைஸ்லாம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸ், எக் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.